இந்த வீடியோல ரெண்டு போன்ஸோட கம்பாரிசன் தான். ரெண்டு பிளாக்ஷிப் போன் நம்ம கிட்ட வந்திருக்கு, விவோட X90, ஓப்போட ரினோ 10 ப்ரோ பிளஸ். இந்த ரெண்டு போன்ல எது வந்து பெட்டரா இருக்கு, ஓவரால் அது ரெண்டு போன்ல நீங்க எதை வந்து சூஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே இதோட ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ஓப்போ பிடிக்குமா இல்ல விவோ பிடிக்குமா, அது ஏன் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம தெளிவு பண்ணுங்க. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு, டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்துருக்கு, மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு, காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க, எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி, இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோடதும் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு, தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க, டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன்ல ரெண்டு போன்ஸும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ரெண்டு போன்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க, ரெண்டு போனுக்குமே அட்வான்டேஜஸும் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் விவோ X90 பாத்தீங்கன்னா IP64 இருக்கு, அண்ட் மெட்டல் ஃபிரேம் கொடுத்துருக்காங்க, அது விவோட அட்வான்டேஜ். மற்றபடி ரெண்டு போனுமே ஒரு கிளாஸ் பில்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு போனுமே கார்னிங் உள்ள கைக்கான ப்ரொடக்ஷனுமே வந்துருக்கு. கையில எடுக்கும்போது விவோ X90 நல்லா ஒரு கிரிப் வந்து கொடுக்குது, காரணம் இங்க வந்து பின் பக்கமா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு மேட் பினிஷிங் கொடுத்துருப்பாங்க. பட் அதுவே இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பினிஷிங் வந்துருக்கு. அது போக வாப்லிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்கிறது ரெனோ 10 ப்ரோ பிளஸ் தான். ஒரு சர்ஃபேஸ்ல வைக்கிறீங்கன்னா கேமரா பம்ப் இதா கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கனால வாப்லிங் வந்துருக்கும். அண்ட் மற்றபடி பில்ட் அண்ட் டிசைன் வெயிட் எல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்துருக்கு. டிசைன் உங்களுக்கு பர்சனலா இந்த ரெண்டு போன்ல எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா ரெனோ 10 ப்ரோ பிளஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, காரணம் அந்த கேமரா மாடியூல் பாக்கிறதுக்கு அழகா வந்துருக்கு. பட் இது பர்சனல் சாய்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. மற்றபடி பில் குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி ரெண்டு போனும் நல்லா சாலிட் ஃபீல் வந்து கொடுக்குது, கையில பிடிக்குமோ நல்லா இருக்கு. ஆனா ஓவரலா ஒரு எஜ்ஜில் எது வின்னரா இருக்குன்னா விவோ X90 தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா IP64 ரேட்டிங், அலுமினியம் பில்டு, இது எல்லாமே கொஞ்சம் வந்து பில்டுல விவோக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பட் ஓப்போக்கு ஒரு அட்வான்டேஜ்னா IR டாஸ் கொடுத்துருக்காங்க, அதான். மற்றபடி ரெண்டும் நல்லா இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. அண்டர் தான் ரெண்டு போன்ஸோட டிஸ்பிளே, டிஸ்பிளே பார்க்கும்போது ரெண்டுமே 6.7 இன்ச்சுக்கான ஆமலை டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே 120Hz ரெஃபர்ஷன் இருந்திருக்கு. பட் எங்க வித்தியாசம் வந்திருக்குன்னா ரெண்டு போன்ஸோட பிக்சல் டென்சிட்டில ஸ்லைட்டான வித்தியாசம் இருக்கு, 455 450. மோரோவர் ரெண்டு போன்ஸோட விசிபிலிட்டி, பிரைட்னஸ் இதெல்லாம் அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே லிட்டரலா சிமிலரா தான் வந்திருக்கு. ரெண்டுமே எனக்கு அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது பெரிய பிரச்சனை வந்து கொடுக்கல, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்கு, ரெண்டு போன்லயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா வந்திருக்கு, லவுடாவும் கிளியராகவும் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது ரெண்டு போன்ஸுமே பெட்டரா தான் இருக்கு, பெரிய நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் பெசில் பத்தி பேசுனீங்க கூட ரெண்டு மூணு தான், பஞ்ச் ஹோல் சைஸுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ஓப்போ லைட் டச் தான் இருக்கு. பட் ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே 32 MP சென்சர் தான். கேமரா பத்தி நான் அப்புறம் பேசுறேன். டிஸ்பிளே ஓவராலா ரெண்டு நல்லா இருக்கு, பெசில்ஸ், கர்வ்ட் ஸ்கிரீன், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு போன் தெரியுங்கன்னா நீங்க ரெண்டுமே இதுல வேணா சூஸ் பண்ணலாம். அண்ட் அதுதான் ரெண்டு போனோட பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு விவோல வந்து டைமண்ட் சிட்டியோட 9200 யூஸ் பண்ணிருக்காங்க, 4 nm 5G ப்ராசர், 5G பேண்டுமே நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இதுவே ரினோ 10 ப்ரோ பிளஸ் பார்க்கும்போது ஸ்னாப் டிராகனோட 8+ ஜென் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இதுவுமே 4 nm தான், இதுலயுமே நிறைய 5G பேண்ட் வந்துருக்கு. ஓவரலா பர்ஃபார்மன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் வந்து பெட்டர்னா இதுதான் விவோ X90 தான். ஏன்னா டைமண்ட் சிட்டி 9200 சிபியூ அண்ட் ஜிபியூ கிளாக் ஸ்பீட் வந்து ஸ்னாப் டிராகன் 8+ ஜென் ஒன்று கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டர், ரொம்ப அதிகமா இல்ல. அதாவது நம்ம ரெண்டு போன்ஸ் நார்மலா யூஸ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. பட் ஹீட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது நமக்கு விவோ X90 சரி ரெனோ 10 ப்ரோ பிளஸ் சரி ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் நமக்கு ரினோக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வேணும், ஏன்னா ட்ராவலிங்னு பார்க்கும்போது X90 கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்க கேம் வந்து விளையாடிங்கன்னா ரினோ 10 ப்ரோ பிளஸ் கம்பேர் பண்ணும்போது விவோ X90 இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஓவரால் ரெண்டு போன்ஸுமே ஃபிளாக்ஷிப் சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுலுமே நீங்க வந்து கேமிங்கும் சரி மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் சரி மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதும் சரி எந்த ப்ராப்ளமும் வந்துருக்காது. ரேம் மேனேஜ்மெண்ட் கூட ரெண்டுமே நல்லா பண்ணுச்சு. ஸோ ஓவரலா பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு போனுமே நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் பெட்டரா இருக்காது விவோட X90 தான். அதே மாதிரி த்ராட்லிங் இந்த மாதிரிலாம் பேசும்போது கூட X90 தான் பெட்டர், பேட்டரி ஆப்டிமைசேஷன் கூட X90 தான் பெட்டர். ஸோ நீங்க இந்த ரெண்டு போன்ல மட்டும் ஒரு கேமிங் போனா நீங்க பாக்கணும்னா X90 கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ரெண்டு போனுமே பர்ஃபார்மன்ஸ் வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. அண்டர் தான் ரெண்டு போனோட கேமரா தான், ஏன்னா கேமராக்கு தான் ரெண்டு போன்ஸுக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே வந்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெக்ஸ் வந்து சொல்லிடுறேன். விவோ X90 பார்க்கும்போது பிரைமரி 50 MP சோனி IMX866 OIS இருக்கு, F1.75 அப்பச்சர் வந்து பேர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 12 MP அல்ட்ரா வைட் சென்சர் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துருக்கு. மூணாவது 12 MP டெலஃபோட்டோ வித் 2x ஆப்டிகல் ஜூம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபி 32 MP. இது எல்லாமே ஜெய்ஸோட பார்ட்னர்ஷிப் விவோ வந்து பண்ணிருக்காங்க. இதுவே ஓப்போன்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சர் 50 MP சோனியோட லேட்டஸ்ட் அந்த 890 சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓஎஸ் இருக்கு, F1.8 அப்பச்சர். ரெண்டாவது 64 MP டெலஃபோட்டோ வித் 6x ஆப்டிகல் ஜூம் வந்து கொடுக்குறாங்க. மூணாவதா 8 MP அல்ட்ரா வைட் செல்ஃபி, 32 MP சோனி IMX709. அண்ட் ரெண்டு போன்ஸ்னால மேக்ஸிமமா ரியர்ல 4K 60 ரெக்கார்ட் பண்ண முடியும், செல்ஃபில ரெண்டுமே 1080p 60 தான் ரெக்கார்ட் பண்ணும்.
ஃபீச்சர் சைஸ் பார்க்கும்போது ஓப்போக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்லோ மோஷன் 960fps ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் அந்த ஏ போர்ட்ரேட் வீடியோ வந்திருக்கு, போக்கா ஷாட் போர்ட்ரேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஓப்போக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நான் வந்து பாக்குறேன். பட் ஆக்சுவலான கேமரா எந்த போன்ல பெட்டரா இருக்கு? பிரைமரி ரெண்டு போன்ஸ்ல 50 MP இருக்கு, ரெண்டுமே ஒரு நல்ல சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு விவோன்னு பார்க்கும்போது கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சியா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கான. பட் நமக்கு ஓப்போ வந்து ஒரு நல்ல நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கொடுக்குறது ட்ரை பண்ணுது. ரொம்ப நேச்சுரல் கிடையாது, ஒரு டல் எஃபெக்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் டிடிஎல் பத்தி பேசும்போது X90 தான் பெட்டரா வந்துருக்கு. ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டரா இருந்தாலும் சரி, ஓவராலா கிறிஸ்பா இருக்கிறது விவோ X90 பிக்சர் தான் பிரைமரி சென்சர்ல. அடுத்ததா டெலஃபோட்டோ சென்சர். நான் ரெண்டு போன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனா டெலஃபோட்டோல கண்டிப்பா ஓப்போ தான் வின்னரு. அந்த 64 MP பெரிஸ்கோப் சென்சர் ஜூமிங் பண்ணும்போது விவோட X90 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் லெஸ் ஜூம் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஜூமிங்ல அதிகமா போட்டோஸ் எடுப்பீங்கன்னா நோ டவுட் நீங்க ரெனோ 12 Pro+ சூஸ் பண்ணிடலாம். அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா அல்ட்ராவைட் ரெண்டு போன்ஸ்லயுமே நல்லா தான் வந்திருக்கு. அல்ட்ராவைட் மோர் ஓவர் X90 இன்னும் கொஞ்சம் பெட்டரே அது சொல்லலாம். ரெண்டு போன்லயுமே ஆட்டோ போட்டோஸ் இருக்கனால நீங்க ரெண்டு போனை யூஸ் பண்ணியும் மேக்ரோ வந்து கேப்சர் பண்ணிக்கிறது. ஸோ ஓவரால் கேமரா என்ன கேட்டீங்கன்னா விவோ X90 இந்த வீடியோ வீடியோட ஸ்டெபிலைசேஷன் அந்த ஓவரால் கிறிஸ்னஸ் டைனாமிக் ரேஞ்சு கலர்ஸ் இது எல்லாத்துலயுமே முக்கியமா ஹியூமன் கலர்ஸ்ல தான் X90 வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஜூமிங்ல எடுக்கிறது கொஞ்சம் வந்து நேச்சுரல் டோனை மெயின்டைன் பண்றது இந்த மாதிரி இடங்கள்ல ஓப்போ வந்து பெட்டரா இருக்கும். பட் செல்ஃபி கேமரா ரெண்டு போன்ஸ் கம்பேர் பண்ணும்போது X90 ஸ்லைட்லி பெட்டர், ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் ஸ்கிரீன் டோன்ஸ் வந்து X90 இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா காமிக்குது. விவோ ஓப்போ வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது செல்ஃபி ஸ்கிரீன் டோன்ஸ் பார்க்கும்போது. பட் டீடைலிங் லெவல் தான் ரெண்டு போனுமே நல்லா இருக்கு. ரெண்டு போன்லயுமே செல்ஃபில நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரியரா கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன வேண்டாம் சொல்ல வர கேமரா எல்லாம் எதாவது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேமரா ஒரு வீடியோ இது எல்லாமே கிறிஸ்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா விவோ X90 ட்ரை பண்ணுங்க, கேமரா நல்லா தான் வந்திருக்கு. பட் அதுக்கு ரெனோ 10 Pro+ மொக்கையால இல்ல, இதுவுமே நல்லா இருக்கு. பட் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா X90 ஒரு சின்ன இடத்துல வந்து ஜெயிச்சிருது. பட் ஆனா நீங்க வந்து ஜூமிங் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி ரெனோ 10 Pro+ உங்களுக்கான போனா இருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி நைட் மோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு போதும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த ரெண்டுல பர்சனலா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட தாட் ப்ராசஸ்க்கு விவோ X90 நல்லா இருக்கு. Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. And that is the end of phone for that battery. பேட்டரின் பார்க்கும்போது X90 நமக்கு 4810 mAh 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இந்த போன்ல 4700 mAh பேட்டரி 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஓப்போல ரெண்டு போன்லயுமே பாக்ஸ் ஒரு சார்ஜர் தரது நான் ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன், அது நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃபும் மோர் ஓவர் ரெண்டும் நல்லா தான் இருக்கும். அண்ட் விவோ X90 கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்லா இருந்தது. அண்ட் சார்ஜிங் வந்து ரெண்டு போனே ஃபாஸ்டா இருக்கும், அது பாக்ஸ் கொடுக்குறது இன்னொரு பாசிட்டிவ் நான் வந்து பாக்குறேன். அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டு பிரைசிங்னு பார்க்கும்போது நமக்கு விவோ X90 பார்க்கும்போது 8 GB ரேம் 128 அப்புறம் 256 ரெண்டு வேரியன்ட் வந்திருக்கு. அண்ட் ஓப்போல ஒரே வேடா 12256 DDR5 ரேம் UFS 3.1 இருக்கு. ஓப்போல விவோல வந்து UFS 4.0 யூஸ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் ரீரைட் ஸ்பீட் வந்து விவோல பெட்டரா வந்திருக்கும். ஸோ ஓரளவு ரெண்டு ஃபோன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது நமக்கு விவோல வந்து ஃபன்ட் ஓஎஸ், ஓப்போல கலர் ஓஎஸ் வந்துருக்கு. ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் 13, ரெண்டுக்குமே 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பட்சம், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பட்சம், 4 இயர்ஸ்க்கான மேஜர் அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து இருக்காது. பட் எனக்கு ஃபன்ட் ஓஎஸ் கொஞ்சம் வந்து பிடிக்கும் கலர் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால கலர் ஓஎஸ்ல ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா விவோ கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமா எனக்கு வந்து தோணுது. பட் இதுவுமே பர்சனல் சாய்ஸ் தான். அண்ட் ஃபைனலா பிரைசிங், எந்த போன் எதுல வந்து பெட்டரா இருக்கு பிரைசிங் பார்க்கும்போது விவோ தான் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. இந்த போனோட 8 128 வந்து உங்களுக்கு 60,000 ஸ்டார்ட் ஆகும். பட் ஓப்போ வந்து ஒரே வேணா 12 GB 55 தான் வந்திருக்கு. ஸோ 5,000 பிரைஸ் டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது கூட ஓப்போ தான் பெட்டரா வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து விவோ X90 கொஞ்சம் பெட்டர். டிஸ்பிளே ரெண்டு போனுமே சேம் தான், சாஃப்ட்வேர் ரெண்டு போனுமே சேம் தான், பேட்டரி மோர் ஓவர் ரெண்டு ஒன்று தான். பர்ஃபார்மன்ஸ் கூட பெரிய வித்தியாசம் பார்க்கலாம். கேமரா தான், கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்பான போட்டோஸ்லாம் வேணும்னா X90 சூஸ் பண்ணுங்க. பட் இல்ல ஜூமிங் உங்களுக்கு முக்கியம்னா ரெனோ 10 Pro+ தான். வேல்யூ ஃபார் மணி எதுக்கு அதிகமானு கேட்டீங்கனாலும் ஓப்போ ரெனோ 10 Pro+ தான். ஏன்னா அந்த 5,000 அதுவும் இந்த வேரியன்ட்லாம் வாங்கினீங்கன்னா 8,000 வந்துடும். இதே ஓப்போல வேற இருக்கு அதே வேரியன்ட். ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து இந்த X90 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் கேட்டா கண்டிப்பா கிடையாது. வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பா ரெனோ 10 Pro+ தான். உங்களுக்கு எந்த போன் பிடிச்சிருக்குங்க கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.